சேனல் பற்றிய தகவல் தெரிந்துகொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஹலோ வேர்ல்டு, அனைவருக்கும் வணக்கம். ஸ்டீவ் ஜாப்ஸ். ஐஃபோன், ஐபாட் என்றால் நினைவிற்கு வரும் முதல் நிறுவனம் ஆப்பிள். இந்நிறுவனத்தின் தயாரிப்புகள் அனைத்தும் தரமானதாகவே இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. முந்தைய தலைமுறை வரைக்கும் ஆப்பிள் என்றால் நியூட்டன் தான் நினைவுக்கு வருவார். 1990 பின் வந்த அனைவருக்குமே ஆப்பிள் என்றால் நினைவுக்கு வருவது ஸ்டீவ் ஜாப்ஸ் தான். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் நிறுவனத்தின் தலைவர் ஆவார். மேலும் கணினி செயல்பாட்டை முழுவதும் கைக்குள் அடக்கிய மாமனிதனும் இவரே. புதுமை என்ற விஷயம் ஒவ்வொரு ஆப்பிள் தலைவரிடம் இருக்கும் என்பதை நாம் அறிந்ததே. ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் புதுமை என்று எதையும் கூறிவிட முடியாது, அடுத்த நொடியே இதைவிட புதுமையான விஷயம் உருவாகிவிடும் என்பார். ஆப்பிள் உலகின் மிகப்பெரிய பிரபலமாக நிறுவனமாக தொடர்ந்து இருந்து வருகிறது. இதன் பின்னணியில் இருந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் உலகமெங்கும் பலராலும் விரும்பப்பட்டவராகவும் இருந்தார். அமெரிக்க நாட்டின் தொழில்நுட்ப புதுமைக்காக பதக்கம் 1985 ஆண்டு அமெரிக்காவின் அப்போதைய ஜனாதிபதியால் ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வழங்கப்பட்டது. இவர் கண்ட கனவும் அதற்காக இவர் எடுத்த முயற்சிகளும் பிரமிக்கத்தக்கவை. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு தொழில் முனைவராக, கண்டுபிடிப்பாளராக, தொழில்நுட்பத்தின் கடவுளாக பார்க்கப்பட்டார். இன்று உலகமே கொண்டாடப்படும் ஆப்பிள் நிறுவனத்தை உருவாக்கிய ஸ்டீவ் ஜாப்ஸின் வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது. ஸ்டீவ் ஜாப்ஸ் 1955 ஆண்டு பிப்ரவரி மாதம் 24 தேதி அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோவில் பிறந்தார். இவர் ஜான்டிலோ ஜோயன் என்ற சிறிய அமெரிக்க தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார். இவர் பிறந்தவுடன் பால் ஜோப்ஸ் கிளாரா தம்பதிகளுக்கு தத்து கொடுக்கப்பட்டார். வடப்பு தாய் தந்தை இருவருமே அன்பை காட்டி ஸ்டீவ் ஜாப்ஸை வளர்த்தனர். ஸ்டீவ் ஜாப்ஸை தத்து கொடுத்த பின் ஜான்டிலினோ ஜோயன் தம்பதிகளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அப்பெண் குழந்தை தான் வளர்ந்த பின்னரே தன் அண்ணனை பற்றி அறிந்து கொண்டாள். ஸ்டீவ் ஜாப்ஸ் தன் இளம் வயதிலேயே ரேடியோ, டிவி போன்ற மின்னணு பொருட்கள் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். இந்த ஆர்வம்தான் அவருக்கு தொழில்நுட்பத்தின் இடையே உருவயம் ஏற்படுத்தியது என்றே கூறலாம். ஸ்டீவ் ஜாப்ஸ் இளம் வயதிலே நன்றாக படித்தார். இவரது படிப்பை பாராட்டி 2 கூடுதலாக பாஸ் போடுவதற்காக பரிந்துரைக்கப்பட்டார். ஆனால் இவரது பெற்றோர்கள் 1 மட்டுமே கூடுதலாக பாஸ் போட்டால் போதும் என்று கூறிவிட்டனர். ஸ்டீவ் ஜாப்ஸ் மற்றும் ஸ்டீவ் வாஸ்னியாக். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு புத்திசாலி வர்த்தக ஆர்வலரும் கூட. ஸ்டீவ் ஜாப்ஸ் மற்றும் ஸ்டீவ் வாஸ்னியாக் இருவருக்கும் தொழில்நுட்ப ஆர்வம் இருந்ததால் சிறந்த நண்பர்களாக இருந்தனர். வாஸ்னியாக் கணினியின் விஷயத்தில் அதீத ஆற்றல் பெற்றிருந்தார். நாட்கள் செல்ல செல்ல இருவருக்குமான நட்பு வலுப்பெற்றது. ஸ்டீவ் ஜாப்ஸ் தனது பெற்றோர் நிலையை கண்டு ரீட் கல்லூரியில் 18 படித்துவிட்டு இடைநிறுத்தம் செய்தார். கல்லூரியில் இருவருக்கும் படித்த ஒரே வகுப்பு காலிகிராஃபி எனப்படும் கலைநயத்தோடு எழுத்துக்களை எழுத கற்றுத்தரும் வகுப்புகள். இந்த வகுப்புகளில் கலந்து கொண்டதன் மூலமே ஆப்பிள் தயாரிப்புகளில் விதவிதமான ஃபாண்ட்களை அறிமுகப்படுத்தினார் ஜாப்ஸ். கல்லூரியிலிருந்து இடைநிறுத்தம் செய்த ஸ்டீவ் ஜாப்ஸ் அடுத்த ஆண்டே வீடியோ கேமில் முன்னணி நிறுவனமான திகழ்ந்த அட்டாரியில் வேலைக்கு சேர்ந்தார். அந்த வேலையில் ஈடுபாடு குறைந்ததால் தன் நண்பர் வாஸ்னியாக் நடத்தி கொண்டிருந்த கணினி கிளப்புடன் தன்னையும் இணைத்துக் கொண்டார். அந்த காலத்தில் கணினி என்பது மிக பெரியதாக, அதாவது ஒரு பெரிய வீட்டின் அளவு இருக்கும், எனவே அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் எளிய சாதனத்தை உருவாக்குவதே ஸ்டீவ் ஜாப்ஸின் நோக்கமாக இருந்தது. ஸ்டீவ் ஜாப்ஸ் மிகவும் எளிமையான மனிதர். கருப்பு நிற கழுத்து மூடிய சட்டை, ஜீன்ஸ் மற்றும் ஷூ அணிவதே இவரின் வழக்கம். இவரின் டட்டில் நெக் சட்டை மற்றும் லெவிஸ் ஜீன்ஸ் பலராலும் புகழப்பட்டது. உடன் பிறந்த சகோதரி. பிரபல எழுத்தாளர் மோனோ சிம்சன் ஸ்டீவ் ஜாப்ஸின் சகோதரி ஆவார். அவர் தன் சகோதரி என பின்னாளில்தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் கண்டுபிடித்தார். மோனோ எழுதிய முதல் நாவலில் அவருக்கும் அவரின் பெற்றோருக்குமான உறவை பற்றி எழுதியிருந்தார். மோனோவின் பெற்றோரை தன் பெற்றோர் என்று ஜாப்ஸ் அப்போதுதான் தெரிந்து கொண்டார். ஸ்டீவ் ஜாப்ஸின் புத்த மதம். ஒரு நாள் லைஃப் மாத இதழில் நைஜீரியாவின் மெலிந்த பசி கொண்ட மக்களை பார்த்துவிட்டு வேகமாக சர்ச்சுக்கு சென்ற பாதிரியாரிடம், ஏன் இப்படி கடவுள் பாரபட்சமாய் உயிர்களை படைத்துள்ளார் ஃபாதர் என்று கேட்டார். உனக்கு இது புரியாது என்று ஃபாதரியார் பதில் சொல்ல, எனக்கு புரியாதது தேவையில்லை என்று தன் மதத்தை கைவிட்டார் ஸ்டீவ் ஜாப்ஸ். 1974 ஆண்டு ஆன்மீகம் அமைதியை தேடி ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்தியா வந்தார். பின் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கைஞ்சி ஆசிரமத்துக்கு தனது கல்லூரி நண்பர்களுடன் சென்று நீம் கரோலி பாபாவை தரிசனம் செய்தார். அவரது போதனைகளால் மனம் மாறிய ஜாப்ஸ் அவரை தன்னுடைய ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டார். ஆப்பிள் நிறுவனத்தின் தொடக்கம். ஸ்டீவ் ஜாப்ஸ் 1976 ஸ்டீவ் வாஸ்னியாக், ரெனால்ட் வைன் ஆகியோருடன் சேர்ந்து ஆப்பிள் நிறுவனத்தை நிறுவினார். இவர் பிக்சர் அசைபட நிறுவனம், பிக்சர் அனிமேஷன் ஸ்டடீஸ், வால்ட் டிஸ்னியுடன் சேர்ந்து போன்ற பல நிறுவனங்களில் முக்கிய பங்கு வகித்தார். ஆப்பிள் 1 என்ற மாடல் தான் ஆப்பிள் நிறுவனத்தின் முதல் கம்ப்யூட்டர் ஆகும். பர்சனல் கம்ப்யூட்டர் என்ற வகையில் இவர்களது முதல் முயற்சி இதுதான். முழுக்க முழுக்க இது விடயமித்தது ஸ்டீவ் வாஸ்னியாக். இதன் விற்பனையை ஸ்டீவ் ஜாப்ஸ் பார்த்து கொண்டார்.
இதற்கு நல்ல வரவேற்பும் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து ஆப்பிள் டூவை மிக அழகாக உருவாக்கினார்கள். சிறு முதலீடு இல்லாத அன்றைய ஆப்பிள் நிறுவனத்தில் கம்ப்யூட்டரை வடிவமைத்து அந்த வருடம் அந்த கம்ப்யூட்டர் கண்காட்சியில் ஸ்டால் முழுக்க வித்தியாசமான அலங்கரிப்புடன் ஆப்பிள் ஒன், ஆப்பிள் டூ மாடல்களை பார்வைக்கு வைத்தனர். ஆப்பிள் டூவின் தோற்றத்தில் மயங்கிய மக்கள் எக்கச்சக்கமாய் ஆர்டர்களை குவித்தனர். இவர்கள் ஆரம்பித்த இந்த நிறுவனம் இரண்டாவது மாடல் கம்ப்யூட்டர் 6 வருடங்களில் 751 மடங்கு லாபத்தை ஈட்டி தந்தது. இன்றளவிலும் அமெரிக்க தொழில் முன்னேற்ற வரலாற்றில் மிக முக்கிய இடம் இந்த நிறுவனத்துக்கு இருக்கிறது. மேக்கின்டோஷ். 1980களில் முதற் பகுதியில் ஆப்பிள் நிறுவனத்தின் திறன்மிக்க மேக்கின்டோஷ் கணினியை அறிமுகப்படுத்தினார் ஸ்டீவ் ஜாப்ஸ். இதில்தான் மென்பொருள் உருவாக்கத்துடன் கூடிய பில்கேட்ஸுடன் முதல் கூட்டணி வைத்தார். மேக்கின்டோஷ் விளம்பரம் வித்தியாசமானதாக இருக்க வேண்டும் என்று ஹாலிவுட்டின் மிக முக்கியமான இயக்குநரான ரிட்லி ஸ்காட்டை அணுகினார். அந்த விளம்பரம் உலகெங்கும் பேசப்பட்டாலும் மேக்கின்டோஷ் தோல்வியை தழுவியது. ஆனால் லெட்டர் பிரஸ் முறையில் மாற்றி பதிக்கப்பரப்பில் மிக முக்கிய தோற்றத்தை செய்தது. பின்னாளில் ஆப்பிள் நிறுவனத்தில் உள்ள குழு உறுப்பினர்களும் கருத்து முதல்கள் ஏற்பட்டன. 1988 ஆப்பிள் நிறுவனத்திலிருந்து வெளியேறிய ஸ்டீவ் ஜாப்ஸ் உயர்கல்வி நிறுவனத்தை தேவிய முதன்மைப்படுத்தி நெக்ஸ்ட் என்னும் கணினி நிறுவனத்தை உருவாக்கினார். ஆனால் இது தோல்வியை தழுவியது. பின்னர் பிக்சார் அனிமேஷன் நிறுவனத்தில் இணைந்தார். அதுவும் ஆரம்பகால தோல்வி அடைந்தது. பின் அசுர வளர்ச்சி கண்டு காந்தி, ஜாப்ளின், ஐன்ஸ்டீன் என பல ஆளுமைகளின் படங்களை திங்க் டிஃப்ரெண்ட் என்ற எழுத்துக்களை தாங்கிய பதாகைகளுடன் விளம்பரம் செய்ய ஆரம்பித்தார் ஜாப்ஸ். 1998 வெளியான ஐமேக் மாடலுக்கான அந்த விளம்பரம் அது விற்பனையில் நல்ல முன்னேற்றத்தையும் தந்தது. அடுத்தடுத்த ஆப்பிள் ஸ்டோர்கள் ஐபாட் என தொட்டதெல்லாம் வெற்றி. 1991 லாரன் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு 4 குழந்தைகளும் இருக்கின்றனர். தொடர்ந்து தகவல்களை தர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.